வணக்கம் தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓகேங்களா ஸோ இந்த ஹெச்விஎஸ் ஹெச்விஎஸ்சி சீரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இ டுவெண்ட்டி கால்குலேஷன் பார்த்தோம் ஓகே ரூமுக்கு எவ்வளோ வந்து கூலிங் லோட் தேவை எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்து ஏர் ஏஹெச்ஓ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா இப்போ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்லேருந்து நம்ம வந்து ரூமுக்கு நம்மளோட வந்து கூல் ஏரை நம்ம உள்ளே கொண்டு வரணும் ஓகேங்களா கூலிங் ஏரை நம்ம உள்ளே கொண்டு வரணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு டக்டிங் சிஸ்டம் தேவைப்படும் ஸோ அதுக்கு பேர் வந்து ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஏடிஎஸ் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஏடிஎஸை பற்றி பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே ரைட் இப்போ ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன ஏஹெச்சுலேருந்து ரூமுக்கு கொண்டு வர ஏரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அதில் என்னென்ன காம்போனண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதுதான் ஜென்ரல் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் இருக்கும் ஓகே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏகெச்சுலேருந்து பிளீனம்னு சொல்லுவாங்க ஓகே ப்ளீனம்ங்கிறது ஒரு கனெக்டர் அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் கனெக்டர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் காலர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மெயின் டெட்டு வரும் ஸோ மெயின் டெக்லேருந்து போக போக எனக்கு சிஎஃப்எம் குறைய குறைய நான் பிரான்ச் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு சிஎஃப்எம் வேலை குறையும் அப்புறம் டக்ட்டோட சைஸ் குறையும் அப்புறம் ரெடியூசர் போடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் இயல்போன்ற ஒன்று இருக்கும் வால் வழியால் போகும்போது ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் வால் வந்து டே டக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் ரிமூவ் பண்ணணும் டக்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லீவ்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் எனக்கு க கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எண்டு கேப் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் தேவைப்படும் ஓகே ஸோ இதில் உள்ள அப்படியே நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீனம் அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் கனெக்டர் அடுத்து ஸ்டார்டிங் காலர் மெயின் டக் மெயின் டக்ட்லேருந்து ரெடியூசர் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டக்ஸ் வரும் ஸோ மெயின் டக்ஸ்லேருந்து பிற டேக் ஆஃப் மூலமாக பிரான்ச் டக்கு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து ஏர் டெர்மினல் வந்து ஏர் டெர்மினல் அல்லது டிஃபிஷன் சொல்லுவாங்க இதுதான் ரூம்கில் இருக்குது ஓகேங்களா ஃபால் சீலிங்கில் கொடுத்துருப்பாங்க அல்லது வாலில் வச்சுருப்பாங்க ஓகே ஸோ அது மூலமாக நமக்கு ரூம்குள்ளே வந்து ஏர் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் காம்பனக்ஸ் ஓகே ஸோ இப்போ ஒவ்வொரு காம்பன்கிட்ட பற்றியும் பார்ப்போம் க்ளீனம் ஓகே ஸோ ஆக்சுவலாக ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கும்போது கிளீனம் ஃபர்ஸ்ட்டு

அதுக்கு காரணம் இருக்குது ஓகேங்களா ஆக்சுவலாக ஏஹெச்சுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஃபேன் இருந்தது ஓகே ஸோ அப்போ அந்த ஃபேன் இருந்துச்சுன்னா ஆகும் ஃபேனுங்கும் போது நம்ம ஒரு மெக்கானிக்கல் காம்போனண்ட் வந்தாவே அங்கே ரெண்டு வரும் ஓகே சவுண்டு வரும் இன்னொன்று வைப்ரேஷன் வரும் ஸோ அந்த வைப்ரேஷன் இந்த ப்ளீன மொழியால் இந்த டக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ ஆகும் டக்கு வந்து நமக்கு பிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆனால் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கிறது மவுண்டிங்லேருந்து வெளில வரும் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் இது பண்ணிக்கிறது வாய்ப்பு உண்டு ஸோ அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் கனெக்டரை யூஸ் பண்ணுவாங்க ஃபிளெக்சிபிள் கனெக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷன் ஃபர்தராக பாஸ் ஆகாது ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் வைப்ரேஷன் அண்ட் டர்புலன்ஸ் இன் டக் சிஸ்டம் தி லென்த் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் கனெக்டர் ஷுட் நாட் எக்ஸ் ஃபோர் ஃபீட் ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே அதோட லென்த்து போகக்கூடாது அடுத்து ஸ்டார்டிங் காலர் இட் இஸ் யூஸ்ட் வென் தி ப்ளீனம் சைஸ் இஸ் மோர் தென் டக் சைஸ் ஸோ இது எப்படின்னா டக் சைஸும் வந்து ப்ளீனம் சைஸும் டிஃபர் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங் கலர் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரேடியூஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து டேக் ஆஃப் பார் ஷூ நெக் ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ இது தான் வந்து எனக்கு பிரான்ஞ்சு கனெக்ட்ருக்கு ப்ராஞ்சே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இட் யூஸ் டு கனெக்ட் பிரான்ச் டக்ட் டு மெயின் டக்ட் அடுத்து எல்போ இட் இஸ் யூஸ் டு சேஞ்ச் தி டேரெக்ஷன் ஆஃப் டக்ட் ஸோ எல்போட பர்பஸே வந்து எனக்கு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவோம் வெர்ட்டிக்கல்லேருந்து ஹரிசான்டல் அல்லது ஸ்ட்ரைட்டாக இருக்கு எனக்கு ரைட்டில் திருப்பணும் இல்லை லெஃப்ட்டில் திருப்பணும் ஓகேங்களா நைன்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு பேர் எல்போ ஸோ டைப்ஸ் ஆஃப் எல்போ ஸோ டை எல்போ வந்து மூணு டைப்பாக பிரிப்பாங்க ஷார்ட் ரேடியோஸ் எல்போ மீடியம் ரேடியஸ் எல்போ லாங் ரேடியஸ் எல்போ ஓகேங்களா ஸோ சில பேர் லாங் ரேடியஸ் எல்போ வந்து டூ டபிள்யூ கூட போடுவாங்க அதை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரேடியஸ் இதுதான் இந்த ரேடியஸ் ஓகேங்களா இதோட சென்டர் பாயிண்ட் ஓகே ஸோ ரேடியஸ் என்னென்னா டபிள்யூ பை டூ ஷார்ட் ரேடிய ஷார்ட் ரேடியஸ் செல்பாக இருந்தால் டப்ளியூ பை டூன்னு யூஸ் பண்ணுவாங்க இந்த டபுள்யூங்கிறது வித்து வித்துன்னு சொன்னால் ஆக்சுவலாக டேர்னிங் வித்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த வித்து எந்த வித்து டேர்ன் ஆகுது இப்போ ஒன்றும் இல்லை ரைஸர் இருக்குது மேலே ஏறுது அப்போனா அந்த ரைசரோட ஹை டெப்த்து தான் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகும் ரைட்டு டெப்த் அல்லது ஹைட்டு டேர்ன் ஆகும் அப்படின்னா டேர்னிங் வித்து வந்து அந்த ஹைட் அல்லது டெப்த்தாக தான் எடுத்துக்கணும் டபிள்யூங்கிறது அந்த இதை தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா எந்த வித் வித்துங்கிறது வேர்டு வந்து டெப்த்தாகவும் இருக்கலாம் ஹைட்டாகவும் இருக்கலாம் பிரெத்தாக இருக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே எது வேணாலும் இருக்கலாம் ஸோ எது டேர்ன் ஆகுதோ அந்த இதை தான் இந்த டப்ளியூன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த இதை தான் டப்ளியூவாக எடுத்துக்கணும் ஓகே ஸோ மீடியம் ரேடியஸ் செல் போனால் ஆர்எஸ் டப்ளியூ ஓகே ஸோ வந்து வித்தோட சைஸே வந்து ஆறு இருக்கும் லாங் ரேடியோஸுங்கிறது வந்து ஆர்சுகள்ட்ட்டு ஒன் பாயண்ட் ஃபை டப்ளியூ சில இதில் டூ டப்ளியூ கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக இந்த ரேடியோஸ் எல்போ ஆக்சுவலாக மிட்டர் எல்போன்னு கூட இருக்குது இப்போ எதுக்குன்னா இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் லாஸ் குறையணுன்னா லாங் ரேடியோஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஏர் என்னாகும் நேராக போயிட்டு இங்கே மோதே இப்படி திரும்பணும் இதே 90 டிகிரி எல்போ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ என்னாகும் அங்கே போயிட்டு திரும்புறதுக்கு எனக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் அதிகமாகும் இதே பார்த்திங்கன்னா இது சர்ட்டன் அமௌண்ட் இப்படி வரும் ஓகேங்களா அப்படிங்கும் போது எனக்கு லாங் ரேடியோஸுங்கும் போது எனக்கு அந்த டேர்னிங் வந்து ஸ்மூத்தாக டேர்ன் ஆகும் அப்படிங்கும் போது எனக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் குறையும் பட் எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்டன்சி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த டைப்பு மெட்டீரியல் போவோ என்ன ட்யல் நான் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்பேஸ் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா லாங் ரேடியஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ரெடியூசர் இதுக்கு பேர் ரெடியூசர் ஓகே கான்சென்ட்ரிக் கேசன்ட்ரேட் ஓகேங்களா ஏரை பொறுத்தவரை நம்ம ஜென்ரலாக கான்சென்ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவோம் இதே ஃப்ளூயிட்ஸ் அதாவது லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணும்போது எசன்ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ எதுக்கு அப்படின்னா எனக்கு இங்கேருந்து இங்கே போகுது ஓகேங்களா இப்போ அதுவும் இல்லாமல் இந்த சைடு வந்து டாப்பில் இருக்க மாதிரி வச்சுக்குவாங்க இந்த சைடு இது பாட்டமில் இருக்க மாதிரி வைப்பாங்க ஓகேங்களா ஓகே இதுலேயுமே வந்து எசன்ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் டக்டை பட் இந்த போர்ஷன் பாட்டம் வரும் ஓகேங்களா டக்டை பொறுத்தவரை ரெக்டாங்குலர் ஓகே ஸோ இந்த போர்ஷன் பாட்டமில் வர மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ தான் எனக்கு மவுண்டிங்க்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த இதுக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கர்டு இதை வைக்க மாட்டாங்க ஏன்னா அப்போனா எனக்கு வந்து ஒரே லெவலில் எனக்கு என்ன பண்ணலாம் டக்டை நான் வைக்க முடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து ஃபேன் காயில் யூனிட்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதுவும் வந்து வந்து காம்பேக்ட் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் கன்சிஸ்டாக திஸ் ஆர் தி காம்பேக்ட் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்

ஹேண்டிலிங் ஏர் ஹேண்டிலிங் யூனிட்டுக்கும் கொண்டு போகலாம் இல்லை அட்மாஸ்பியருக்கும் கொண்டு போகலாம் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன் ஏர் இதே அட்மாஸ்பியருக்கு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸாஸ்ட் இயர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ டாக்டர் டைப் டாக்டர் டைப்பு மூணு டைப் இருக்குது ரெக்டாங்குலர் டாக்டர் ரவுண்ட் டக்ட் ஓல்ட் டக்ட் ஓகேங்களா முன்னாடி வந்து ரெக்டாங்குலர் ரெண்டு ரவுண்ட் டாக்டர் தான் இருந்துச்சு ஓல்ட் டாக்டர் இல்லை ஓகே ஸோ இந்த ரெக்டாங்குலர் டாக்டர் ரவுண்ட் டாக்டர் பார்த்தீங்களா என்ன அப்படின்னா எனக்கு ரெக்டாங்குலர் டெக்டோட கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் டெக்கில் வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் ரொம்ப கம்மி ஏன்னா இந்த கார்னர்லாம் நிறையா ஃப்ரிக்ஷன் லாஸ் இருக்கும் இது அப்படி கிடையாது சர்க்குலராக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் எனக்கு மவுண்டிங் ப்ராப்ளம் இது அந்த இடத்துல நான் மௌண்ட் வைக்க கிளாப் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மூவ் மூவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே அப்படி மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இதில் ஒரு கிளாப்பு போடணும் கீழே சப்போர்ட் வச்சால் பத்தாது பட் இதுக்கு அப்படி கிடையாது நான் சப்போர்ட் வச்சா போதும் கீழே சப்போர்ட் வச்சாவே அப்படியே உட்காந்துக்கும் ஸோ ஃபர்தராக ரொம்ப இது பண்ணணும்னு தேவையில்லை ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓவல் டக்ட்டு கொண்டு வந்தாங்க ஸோ ஓவல் டக்ட் பாருங்கள் எனக்கு ரெக்டாங்குலர் ப்ளஸ் காம்போ தான் வந்து ஓவல் டக்ட் ஓகேங்களா அப்படிங்கும்போது எனக்கு ரெக்டாங்குலர் டக்டோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் லாஸ் ரொம்ப குறையும் பட் எனக்கு அதே சமயம் நான் மவுண்டிங் பண்ணிக்க முடியும் ஜென்ரலாக வந்து மெயின் டக்ட் வந்து ரெக்டாங்குலர் டக்டும் பிரான்ஞ்சு டக்ட் வந்து ரவுண்ட் டக்ட் அல்லது ரெண்டா ரெக்டாங்குலர் டக்டவும் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ சப்ளை சிஸ்டம்னு எடுத்தோம்னா மூணு சிஸ்டம் சப்ளை ஏர் தட் ரிட்டர்ன் ஆர் எக்ஸாஸ்ட் ஏர் தக்ட் ஃப்ரெஷ் ஏர் டாக்டுன்னு மூணாக பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஏ ஏஹெச்சு அந்த இதில் பார்த்தோம் ரைட்டுங்களா ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ரிட்டன் ஏர்னு ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அந்த இடங்கள்ல வந்து ஃப்ரெஷ் ஏர் ஆட் பண்ணுவாங்க ஓகே ஸோ டக்டை வந்து பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டக்ட் பேஸ்ட் ஆன் ஏர் வெலாசிட்டி ஏர் வெலாசிட்டியை வச்சு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க லோ வெலாசிட்டி ஹை வெலாசிட்டி லோ வெலாசிட்டினா எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எஃபிஎம் ஹை வெலாசிட்டினால் கிரேட்டர் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ஹை வெலாசிட்டிலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்லாம் வந்து ஹை வெலாசிட்டி மற்றபடி நார்மலாக நம்ம வந்து ரெசிடென்ஷியல் இல்லை கமர்ஷியல் பில்டிங்லெலாம் நார்மலாக காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை மால்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லோ வெலாசிட்டி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ மேக்ஸ் அ முக்கியமான நோட் இருக்குது மேக்ஸிமம் பெருன்சிபிள் கிரில் வெலாசிட்டிஸ் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எஃப்பிஎம் நானூற்றி ஐம்பது எஃபிஎம் தான் வந்து டேர் டிஃப்யூசர் அல்லது டெ டெர்மினல்லேருந்து நமக்கு வெளியில் வரணும் ஓகே ஸோ ப்ரெஷர் அபியேஸ் பண்ணி மூணு விதமாக பிரிப்பாங்க லோ ப்ரெஷர் மீடியம் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ஸோ லோ ப்ரெஷர் அண்ட் மீடியம் ப்ரெஷருக்கு வந்து வெலாசிட்டி வந்து லெஸ் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஆனால் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷருக்கு வந்து லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஓகே இதே மீடியம் ப்ரெஷருக்கு வந்து சாரி ல லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபிஃப்டீன் கிடையாது ஃபைவ் மீடியம் ப்ரெஷருக்கு வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டீன் ஹை ப்ரெஷருக்கு வந்து கிரேட்டர் தன் ஃபிஃப்டீன் அதே மாதிரி வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை வந்து ஃபைவாக ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் டக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்டாலிக் டக்ட் ஓகே ஜென்ரலாக அதான் யூஸ் பண்ணுறாங்க கால்வினைஸ் ஸ்டைன் யூஸ் பண்ணுறாங்களே தகரம் அதுதான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து கார்பன் ஸ்டீல் டக்ட் யூஸ் பண்ணுறாங்க அலுமினியம் டக்ட் யூஸ் பண்ணுறாங்க காப்பர் டக்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் மெட்டாலிக் பிவிசி பாலிவினைல் ஸ்டோரேஜ் ஸ்டீல் காங்க்ரீட் அண்டு ஃப்ளெக்சிபிள் டக்ட் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த இது முடிஞ்சுது ஓகேங்களா ஏடிஎஸ் முடிஞ்சது ஓகே ஸோ ஏடிஎஸை பொறுத்தவரை நம்ம நெருக்கி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் ஸோ மெயின் டேக்ட் பிரான்ச் டேக்ட் ஸோ ஏர் டெர்மினல் ஆர் டிஃபியூசர் ஓகேங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஏர் டெர்மினல் அண்ட் டிஃபியூசருங்கிறது வந்து இதுதான் வந்து நமக்கு ரூமுக்குள்ளே ஏற ஸ்பேஸ்க்குள்ளே ஏற கொண்டு வர்றது வந்து ஏர் டெர்மினல் பார் டிஃபியூசர் இதுதான் நமக்கு ரூமுக்குள்ளே ஏற கொண்டு வர்றது ஓகேங்களா ரொம்ப நன்றி ஸோ இதை கட்டாயம் இந்த ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி